நடிகர் சத்யராஜின் மகளும் மத்திய உணவு திட்டத்தின் தூதருமான திவ்யா சத்யராஜ் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைவதாக வந்த தகவல்களுக்கு பதிலளித்துள்ளார். மருத்துவத்துறையில் நடந்து வரும் ஊழல் மற்றும் அலட்சியம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியதை அடுத்து பரபரப்பாக பேசப்பட்ட திவ்யா சத்யராஜ் உலகின் மிகப்பெரிய திட்டமான அக்ஷய பாத்திரம் என்ற மத்திய உணவு திட்டத்தின் தூதராக உள்ளார். இந்நிலையில் ஒரு நேர்காணலில் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவை பாராட்டி பேசியுள்ளார். இதனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்துவிட்டதாக வதந்தி கிளம்பியிருந்தன. எனினும் தற்போதைக்கு தன்னுடைய கவனம் அக்ஷய பாத்திரம் என்ற மதிய உணவு திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு போதிய உணவு கிடைக்க வேண்டும் என்பதில்தான் இருப்பதாக தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.